ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ரவி யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னை ராயபுரத்தில் இருக்க கனவு தேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். கனவு தேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஐட்ரீம் சினிமாஸ். இந்த தேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. ஐட்ரீம் சினிமாஸ் வந்து ரொம்ப சூப்பரான தேட்டர், சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் ரிவ்யூ நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, நாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேட்டரை பற்றி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிருந்தேன். இந்த தேட்டருக்கு வந்து நான் பொன்னியின் செல்வம் ஃபஸ்ட் ஷோக்கு போயிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு தேங்க் பண்ணணும். அவர் வந்து நம்மளை மாதிரி யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு, டிகே ரைசஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் பேர் வந்து தினேஷ் கிருஷ்ணன், 2500 சப்ஸ்கிரைபர்கிட்ட வச்சுருக்காரு. அவரோட வீடியோஸ்லாம் 100K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அவர் நம்மளை பற்றி நம்ம சேனலில் போய் பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்ம சேனலை பற்றி பேசுனது எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க அவரோட சேனல் போய்ட்டு வீடியோ பார்த்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஐட்ரீம் தேட்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஐட்ரீம் தேட்டரோட அட்ரஸ் வந்து எங்கன்னா சூரிய நாராயணன் ஸ்ட்ரீட், கல்மண்டபம், ராயபுரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மேபி வந்து இங்கேருந்து பஸ்ஸில் போகணும், தேட்டருக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கிளம்புறது ரொம்பவே பெட்டர்லாம். ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா படத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டு போனீங்கன்னா அந்த படத்தோட கதைகள்லாம் எதுவுமே புரியாது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க. நாங்கள் வந்து எனக்கு 8 மணிக்கு காலையில் ஷோனா, நான் வந்து அங்கே படத்துக்கு போனது வந்து 8:10 தான். ஷோ ஆரம்பித்தது வந்து 8:10 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ரொம்பவே லேட்டாக போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளாரே வந்து போட்டுறாங்க, 8 மணினா 8:10 படத்தை போட்டுறாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாக போகிறது ரொம்பவே பெட்டர். இந்த தேட்டர் எங்கேயுமே இல்லைங்க, ரொம்ப அலையிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து ராயபுரம் இருந்தீங்களா, ராயபுரம் மெயின் ஏரியாவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அங்கே தெரிலன்னா கூட அங்கே இருக்கவங்கள்ட்ட யார்ட்டே கேட்டானா வந்து தேட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த தேட்டரு சுற்றி காசிமேட், சென்னை ஹைகோர்ட்டு இதெல்லாமே இதை கிராஸ் பண்ணி தான் போகிறது போனோம் நான் வந்து. நீங்கள் வந்து காசிமேட் சரௌண்டிங் இருந்தாலும் ராயபுரம் சரௌண்டிங் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் தேட்டர் வந்து ஐட்ரீம் சினிமாஸ். இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸுக்கு போனவொடனே, அங்கே பைக் பார்க்கிங் தேட்டரில் இருந்து கொஞ்சம் தூரம் போனவொடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டருக்கு பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம்னு. பார்க்கிங் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க, நிறைய பைக் வந்து ஒரே டைமில் நிறுத்த முடியும். ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, கார் கூட ஓரளவுக்கு நிற்க முடியும். பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் வராங்க, காருக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் தேட்டரோட என்ட்ரன்ஸ் நம்ம போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஐட்ரீம்ஸ் ஏசி டிடிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஏசி டிடிஎஸ் இல்லை, இது வந்து டால்பி அட்மோஸ் தான், உங்களுக்கு 4K கிளாரிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது இந்த தேட்டரில் நான் வந்து பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா டிக்கெட் ப்ரைஸுங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 வேரியபிளாக டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. ப்ரீமியம் வந்து 140, ஃபஸ்ட் கிளாஸ் 130, செகண்ட் கிளாஸ் 100, தேர்ட் கிளாஸ் 15 சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட் ப்ரைஸு எழுதுங்க. நிறைய தேட்டரில் வந்து இப்படி டிக்கெட் ப்ரைஸ் இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 140 ரூபா 150 ரூபா கொடுத்து நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ் வாங்கினாலும் நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட் லாஸ்ட்டில் பார்க்குறவங்களும் அதே டிக்கெட் ப்ரைஸ், ஃப்ரண்ட்டில் போய் தேட்டருக்கு முன்னாடி பார்க்குறவங்களும் அதே டிக்கெட் ப்ரைஸ்னாவே ரொம்பவே டென்ஷன் ஆகும். ticketnew.com டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. இந்த தேட்டரில் வந்து சரி டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 140, 130, 100 சொல்லிட்டு எப்பயுமே இருக்கிற ப்ரைஸ் தான், எந்த பெரிய ஆக்டர் இருந்தாலும் எப்பயுமே இருக்கிற ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த விஷயத்தில் எனக்கு வந்து இந்த தேட்டர் உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் டிக்கெட் நீங்கள் வந்து ticketnew.com புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது, இன்க்ளூடிங் இப்போ 140 ரூபானா உங்களுக்கு 175 ரூபா வந்து டிக்கெட் ப்ரைஸ் வருது. அது ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உள்ளார போயிடலாம். நான் அப்படி தான் போனேன் ஓகேங்களா, டிக்கெட் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மட்டும் உள்ளார போயிடலாம்னு நினைக்கிறேன். உள்ளார வந்து போன உடனே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இன்டீரியர் ஒர்க்லாம் உண்மையாகவே பார்க்க அழகாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தேட்டரில் என்ன தான் ஹவுஸ்ஃபுல் ஆனாலுமே இந்த தேட்டருக்கு உள்ளார வந்து ஒருத்தவர் நிற்கிறாரு. நீங்கள் சப்போஸ் சீட் தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட அவர் ஹெல்ப் பண்ணி இந்த சீட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா தான் சீட்ஸுங்க. சீட்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் சாமிச்சு சோஃபாவில் நீங்கள் சாமிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு மெத்து மெத்துன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு சீட்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. உங்களால் தலை ஃபுல்லாக கவர் ஆகுமா தெரியல, ஆனால் நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகுது நல்லாவே. 140 கொடுத்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 130 டிக்கெட் ப்ரைஸ் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி போக நீங்கள் வந்து கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கும் சீட்ஸுக்கும் வந்து பக்கத்தில் தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை.
ஏசியெலாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இந்த தேட்டரில் தாங்க நான் ஒரு ஏசி ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து பார்த்தேன். அதாவது நம்ம வீட்டிலனா ஏசி எப்படி ஏசி இருக்குது, ஓப்பனாகவே இந்த ஏசி இருக்கிறத அழகாக தெரிஞ்சிச்சு. என்னடா அது வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரேக்கில் வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டில் இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பப்ஸும் பாப்கார்னும் வாங்கியிருந்தேன். பப்ஸ் வந்து வெஜ் பப்ஸ் வந்து உங்களுக்கு 30 ருபீஸ் கிடைக்குது, பாப்கார்ன் வந்து 60 ருபீஸ் கிடைக்குது. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு எல்லாமே 40 ருபீஸ், இது வெஜ் சாண்ட்விஜ் 100, லேஸு 30, டைரி மில்க் சாக்லேட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே எல்லாம் கார்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இன்டர்வலில் ரெஸ்ட் ரூம்னால் ரொம்பவே ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான், பட் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ரொம்பவே சின்ன ரெஸ்ட் ரூம்ன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ சின்ன ஒரு ரெஸ்ட் ரூமாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் ஃபைன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால் யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் ஸ்மோக் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைன் வாங்கவும் சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி தேட்டர்ஸில் இதை மாதிரி போடுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். அப்போ தான் நிறைய பேர் வந்து அப்படி ஸ்மோக் பண்ணாமல் இருப்பாங்க. சீட்ஸ் 50 ருபீஸ் நீங்கள் டெக்கல் கொடுத்து வாங்கலாம், உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதே சீட்ஸ் தாங்க. நிறைய தேட்டர் அப்படி பண்ணுறது இல்லைங்க, இந்த தேட்டரில் இப்படி பண்ணுறது எனக்கு உண்மையுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பெரிய ஸ்க்ரீனாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் தான். இது லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சைஸ் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும். சரி, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் உண்மையாகவே தேட்டரில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆரம்பத்தில் சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி, அதாவது ஃப்ரண்ட்டில் வாய்ஸ் வரும்போது எனக்கு எதுவும் கம்மியாக இருக்கிற ஃபீல் கிடச்சிது. ரொம்பலாம் கம்மியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வரும்போது நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், ஆகவே வணங்கிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நாங்கள் இளவரசி பார்க்க அரண்மனைக்கு வருவதாக தான் இருந்தோம். அதற்கு முன் இடைவெளிக்கு அப்புறம் வர அந்த லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம்லாம் தேட்டரில் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. சீரியஸாகவே காது வலி உண்மையாகவே எடுத்துச்சு. சவுண்ட் எஃபெக்டில் உண்மையாகவே தாறுமாறாக இருக்குங்க. நிறைய சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு உண்மையாகவே இந்த தேட்டரில் நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. சவுண்ட் எஃபெக்ட் உண்மையாகவே காது கிளிக்குன்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. நீங்கள் புதுசாக போனாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய தேட்டரில் இந்த சவுண்டு இல்லையே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். உண்மையுமே சவுண்ட் எஃபெக்டில் உண்மையாகவே ஐட்டம்ஸில் நல்லாவே இருந்துச்சு. இந்த தேட்டரில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, டிக்கெட் ப்ரைஸு கம்மி, சீட்ஸ் உண்மையாகவே குட் குவாலிட்டியான சீட்ஸ் தராங்க, ஏசி நல்லாயிருக்கு, 4K ப்ரொஜெக்ஷனில் ஸ்க்ரீன் கிளாரிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ வந்து படம் பார்க்குறோன்னா அதோட கிளாரிட்டி உண்மையாகவே ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் வந்து நார்த் மெட்ராஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டு தேட்டருங்க இந்த ஐட்ரீம் சினிமாஸ். ஏன்னா காசிமேடு சைடு, ராயபுரம் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா பாரத் தேட்டர் இருக்குது, அதுவுமே ஒரு நல்ல தேட்டர் தான். அங்கேயுமே டிக்கெட் ப்ரைஸ் வந்து 130 தான். அங்கே இருக்க சீட்ஸை விட எனக்கு இந்த சீட்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, இம்ப்ரெஸ் பண்ணியிருந்து. சவுண்ட் எஃபெக்ட் அதுவும் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. ரெண்டுத்தில் எதுவா எதிராக பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஐட்ரூம் சொல்லுவேன், ரெண்டாவது வந்து பாரத் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த சீட்ஸ் ஐட்ரூமில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சவுண்ட் எஃபெக்ட்டும் உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து நம்மளோட வீடியோலாம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ, லவ் யூ. எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. இங்கே வாழ போகிறது ஒரு லைஃப் தான், அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். மோர் வீடியோஸ், மோர் தியேட்டர் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.